அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையீதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத், வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும். நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அல்லாஹ் சுபஹானத்தில் அவங்களுக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம், அவங்களுடைய துவாவை அல்லாஹத்தில் கபூலாக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அல்லாஹ் சுபஹானத்தில் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நம்ம அமல் செய்யும்போது அல்லாஹத்தலாவுக்கு மிக விருப்பமானதாகும். இதை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் அவங்க பயனடைஞ்சாங்கன்னா அல்லாஹத்தில் அந்த நன்மை நமக்கு தான் கொடுப்பான். அதே போல் மறக்காமல் கமெண்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். போன வீடியோவில் நிறைய பேர் அல்ஹம்துலில்லான்னு சொன்னீங்க. யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு கூறினுங்க. இன்ஷா அல்லாஹ் கமெண்டில் மறக்காமல் எத்தனை குரான் ஓதி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய துவாவையும் இன்ஷா அல்லாஹ் என்ன தேவையோ அதையும் சொல்லுங்கள். அல்லாஹ் சுபஹானத்தில விடத்தில் உங்களுக்காக அதிகம் அதிகம் துவா செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் நான் அதிகமாக உங்களுக்காக துவா செய்வேன், எனக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போது ரமலானுடைய இறுதியை வந்து அடைஞ்சிருக்கிறோம். நிறைய விஷயங்கள், நிறைய இபாதத்துகள், அமல்கள் எல்லாம் செஞ்சுருக்குறோம். ஆனால் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்குது. இந்த நாட்களில் நம்ம பகலும் சரி, முக்கியமாக இரவுகளை மறந்துடவே கூடாது. ஏன்னா இறுதி பத்தில் இரவு தான் ஸ்பெஷலு. இந்த இறுதி பத்து நாட்களில் தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். ரமலான் நம்மை விட்டு போகுதேன்னு நம்ம அதிகமாக அமல் செய்யணும். பகலில் நம்ம நோன்பு வைக்கிறதே அதுவே ஒரு பெரிய நன்மையாக போகிறது. மகரிபிற்கு நம்ம நோன்பு திறந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். சரி, நோன்பு இப்போ தானே திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு திறந்த பிறகும் சரி, நம்ம அமல்களில் அதிகமாக நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கணும். அதுவும் இலகுவான, ரொம்ப ரொம்ப இலகுவான, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சின்ன திக்ரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோன்பில், அதுவும் இந்த திக்ர், அதுவும் இந்த கடைசி பத்தில், இன்னும் இந்த மூன்றே நாட்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது. அல்லாஹ் சுபஹான தஆலா விடத்தில் மிக மிக பிடித்த ஒரு திக்ராக இருக்குது. அல்லாஹை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியாராக நம்ம இருக்கணும் எப்போதுமே. அல்லாஹ் நம்மை விரும்பினா அப்படின்னா நம்ம கேட்பது அல்லாஹால நிச்சயம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹு இந்த திக்ரு ஓதுவதன் மூலம் நம்மளை நேசிக்கிறான். அப்போ நம்மளை நேசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன துவா கேட்டாலுமே சரி, அல்லாஹால நமக்கு அதை கொடுப்பான். நம்முடைய சோதனை அல்லாஹால நீக்கி கொடுப்பான். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹால விலக்கி கொடுப்பான். அவ்வளவு அவ்வளவு சிறந்த ஒரு சின்ன இலகுவான ஒரு திக்ர தான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதுவும் அதிக அதிக பலம் வாய்ந்தது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதிகமான நன்மை பெறணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்காகவே இந்த ஒரு சின்ன திக்ர எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் இதை எந்த நேரத்தில் எப்படிலாம் ஓதணும் அப்படின்றத நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இரண்டு சிறப்புடைய நாட்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரமலானுடைய கடைசி திங்கட்கிழமை, அது மட்டும் இல்லாமல் பிறை 29வது நாளும் இருக்கிறது. அதாவது இன்று மஹரிபிலிருந்து பிறை 29 கடைசி பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவில் நம்ம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அதுவும் இந்த இரவில் நம்ம உறுதியோடும் ஈமானோடும் மன நம்பிக்கையோடும் இந்த இரவில் நம்ம செய்யக்கூடிய இந்த அமல்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்கும். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்விடத்தில் இந்த அமலின் மூலமாக நம்ம நெருங்கி அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கும் போது நிச்சயம் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இந்த அமலின் மூலமாக பல சகோதரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. அப்போ அல்லாஹ் சுபஹான தஆலா மேலே
நம்பிக்கை வச்சு ஈமானில் உறுதியோடு அல்லாஹ்வை நெருங்கி அவங்க அமல் செய்தாங்க. அல்லாஹ் சுபஹானத்துல அவர்களே அவங்க நெருங்கி அல்லாஹத்தில் அவங்களுக்கு உதவி புரிந்தான். அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்ரு தான் இன்ஷால்லா. நம்ம எண்ணத்தை போது தான் அல்லாஹத்தில் பார்க்கலாம். நம்ம உறுதியோடு தக்கவாவோட நம்பிக்கையோடு இன்ஷால்லா இந்த அமலை செய்யணும். இதன் மூலமாக அல்லாஹ் சுபஹானத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்பான். அதுவும் மறுமையில், இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான். இம்மையில் நமக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய பணத்தை, ரிசுக்கை அல்லாஹத்தில் பல மடங்கு அள்ளி கொடுப்பான். எவ்வளோ பேர் பணம் இல்லாமல் ரிசுக்கு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அல்லாஹத்தில் ஒரு பரக்கத்தான ரிசுக்கை நமக்கு கொடுக்குறான், விரைவில் செல்வந்தனாக்குறான். அந்தளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்ரு தான். இந்த ரமலான் முடிவதற்குள்ளே இன்ஷால்லா ஓதிவிடுங்க. இன்ஷால்லா அடுத்த ரமலான் வரைக்குமே அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ரிசுக்கை அதிகரித்து பரக்கத்தை அல்லாஹத்தில் பெற்று கொடுப்பான். அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய திக்ரு. நீங்கள் எந்த எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுபஹானத்தில் உங்களுக்கு ரிசுக்கை கொடுத்து செல்வத்தை கொடுத்து அல்லாஹத்தில் அந்த கடனை அடைக்க கிருபை செய்வான். எவ்வளவோ பெரிய கஷ்டத்துலலாம் இந்த கஷ்டம் நம்மளை விட்டு விலகாதான்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருப்போம். இன்ஷால்லா இந்த திக்ரின் மூலமாக நம்ம ஓதி வரும்போது அல்லாஹத்தால் அந்த கஷ்டத்தை தூரமாக்குறான். நமக்கு ஒரு இலகுவான அமல் அப்படின்னாலே திக்ரு செய்கிறது தான். அப்போ அதில் இந்த திக்ரு பார்த்திங்கன்னா பல சிறப்புகளை உள்ளடக்கியிருக்கு. அல்லாஹ்விற்கு மிக பிடித்த ஒரு திக்ராக இருக்குது. ரிசுக்கு பல மடங்கு தரக்கூடிய திக்ராக இருக்குது. நம்ம பாவங்களை கணக்கிலே இல்லாமல் பாவங்களை அப்படியே முழுமையாக போக்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. ஒவ்வொரு மலக்குமார்களும் ஓதக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. மலக்குமார்கள் மட்டுமில்லை, மனிதர்களை தவிர இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் இருக்கு இல்லையா, அந்த மரம் செடி கொடி இன்னும் அனைத்துமே அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருக்கு இந்த ஒரு திக்ரின் மூலமாக. இப்படி சிறப்பு வாய்ந்த தலையாய திக்ராக இந்த ஒரு சின்ன திக்ரு இருக்கு. இன்ஷால்லா இந்த நோன்பு நாளில் இன்ஷால்லா அனைவருமே ஓதி பயனடையணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். முதலாவது திக்ரு அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்த திக்ரு, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ்வு விரும்பக்கூடிய அடியாராக நம்ம இருக்கணும். இந்த திக்ரு ஓதுவதன் மூலமாக அல்லாஹத்தால நம்மை விரும்புகிறான். நம்ம விரும்பிட்டான் அப்படின்னா அல்லாஹத்தால நம்ம கேட்பதை கொடுப்பான் இந்த திக்ரின் மூலமாக. அதனால் இன்ஷால்லா இந்த ரமலான் இறுதி நாட்கள், இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்க முடிய போக, இன்ஷால்லா அதிக நன்மை தரக்கூடிய இந்த ஒரு சின்ன வார்த்தை தான். சின்ன வார்த்தையை அதிகமாக ஓதுங்க. அதோடு சேர்த்து அல்லாஹத்தில் அதிகம் விரும்பக்கூடிய, அதுவும் இந்த ஒற்றைப்பட இரவுகளில் அதிகம் விரும்பக்கூடிய இந்த ஒரு சின்ன துவாவை, அல்லாஹும்ம இன்னக ஆஃபூவன் துஹிப்புல் அஃப் ஃபாஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக ஆஃபூவன் துஹிப்புல் அஃப் ஃபாஃபு அன்னி, இந்த ஒரு துவாவையும் இன்ஷால்லா மறக்காமல் ஓதிடுங்க. இன்றைக்கு பிறகு 29 ஒற்றைப்படை இன்று திங்கட்கிழமை மஹரீபிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷால்லா நீங்கள் இஷாவிற்கு ஓதினாலும் தாராளமாக ஓதிக்கொள்ளலாம். ஆனால் இந்த திங்கட்கிழமை சிறப்புடைய நாளும் இருக்கிறது. இன்ஷால்லா பகல்லையும் ஓதுங்க, இரவில் இன்னும் அதிகப்படுத்தி ஓதுங்க. பகலில் இந்த திங்கட்கிழமை அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள், நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இன்ஷால்லா திங்கட்கிழமை இந்த ஒரு நாள் சிறப்பான நாளாக இருக்குது. நம்முடைய துவாக்கள் கபுலாகக்கூடிய நாளாக இருக்குது. அல்லாஹ்விடத்தில் என்ன தேவையோ இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு திக்ருமே சரி, நம்முடைய பாவங்களை அடியோடு போக்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்முடைய தேவைகள் நிறைவேறும். நம்ம பாவம் செய்யாத அளவுக்கு அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாப்பாக, நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படல, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இம்மை மட்டுமல்ல, மறுமையின் எல்லா அளவுகளையும் தரக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. இம்மையில் நமக்கு என்னையே பார்க்காத அளவுக்கு அல்லாஹத்தால செல்வத்தை கொடுக்குறான். அதனால் இன்ஷால்லா எவ்வளவு முடியுமோ இந்த நாட்களில் அதிகம் அதிகம் ஓதுங்க. அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய அடியாராக நம் ஒவ்வொருவரும் இருக்கணும். இன்ஷால்லா இதை ஓதி அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக நம் ஒவ்வொருவருமே இருக்கணும். நீங்கள் நல்ல முறையில் ஓதணும் அப்படின்றதுக்கு காண்டித
தான் இந்த திக்ருடைய சிறப்பையும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்ஷால்லா நம்ம சிறப்பை தெரிஞ்சால் தான் நம்ம அதிகமாக ஓத முடியும். அதனால தான் சிறப்பையும் சொல்லியிருக்கேன். மலக்குகள் ஓதக்கூடிய ஒரு திக்ரு, அதுவும் அல்லாஹத்தில் அதிகம் அதிகம் இந்த இரவில், இந்த ஒற்றைப்படை இரவில் அதிகம் விரும்பக்கூடிய துஆவையும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்ஷால்லா இது ரெண்டையும் சேர்த்து இன்ஷால்லா அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெறணும். மறுமையில் இன்ஷால்லா அல்லாஹ்வை நம்ம சந்திக்கும் போது பாவங்கள் அற்ற நிலையில் சந்திக்க அல்லாஹத்தில் நமக்கு கிருபை செய்யணும் இந்த திக்ரின் மூலமாக. இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா கண்டிப்பாக இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவையை கேளுங்க. இந்த ரமலானுடைய இந்த இறுதி இந்த மூன்றே நாட்கள் தான் இருக்குது, ரெண்டு மூணு நாள் தான். இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து ஓதுன மாதிரி இந்த நோன்பு நாளில் அவங்களும் பார்த்து ஓதி அல்லாஹத்தில் அவங்களுக்கும் அந்த நன்மையை கொடுப்பான். நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கும் அல்லாஹத்தில் அந்த நன்மையை கொடுப்பான். இன்னும் நீங்கள் பயன்பெற மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இல்லாமல் அல்லாஹத்தில் இந்த ரமலானுடைய மாதம் இந்த அமல்களை எல்லாம் அதிகம் செய்யக்கூடிய அடியாராக நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹத்தில் மன்னித்து இருளகிலும் வெற்றியை கொடுத்து நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. அல்லாஹ் யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலிருந்தும் நோயிலிருந்தும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து கடன் பிரச்சனை அடைக்கையாலாம் நீயே கிருபை செய்வாயாக. இந்த ரமலான் முடிவதற்குள்ளே யார் யாரெல்லாம் என்னிடம் துவா செய்கிறார்கள் அவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் குறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.